நெய் தீபம் யஜ்யம் குறைந்து போனதால் அதற்கு நெய் செலவிடவும் இப்போது வாய்ப்பு விட்டது ஆனாலும் தெய்வ காரியங்கள் இப்போதும் அகத்து பூஜை கோவில் பூஜை மடாலயங்களில் பூஜை என்ற ரூபத்தில் நடந்து வருவதால் நெய் தீபம் ஏற்றும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் நாமே பால் தோய்த்து வெண்ணெய் எடுத்து சுத்தமான பசு நெய் தயாரித்து கோவில்களுக்கும் மட்டாலயங்களுக்கும் கொடுப்பது பரம புண்ணியம் நெய் விளக்கின் ஜோதிஷ் வெளுப்பாக வெளியே வீசுகிற மாதிரியே உள்ளுக்குள்ளேயும் பவித்ரத்துவத்தை ஊட்டும் தெய்வ சன்னிதானத்தில் அது இருப்பது ரொம்பவும் விசேஷம் கோவில்களில் சுக்ரவாச வாரங்களிலாவது அஹ் நெய் தீபம் எரியுமாறு ஏற்பாடு செய்ய வேண்டியது பக்தலோகத்தின் கடமை கோமாதா நமக்கு பல விதங்களிலும் பரம கருணையோடு செய்ய முன்வரும் உபகாரங்களில் எதையும் நாம் தவறவிடாமல் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போது நாம் அவளிடமிருந்து பெற வேண்டியதையும் தவறவிட்டு அல்லது தப்பான முறையில் பயன்படுத்தி கொண்டு அவளுக்கு நாம் தர வேண்டிய ரட்சணையையும் அஹ் தவறவிட்டு கொண்டிருக்கிறோம் இப்படி இல்லாமல் பரஸ்பரம் பாவயந்தஹ என்று பகவான் கீதையில் சொன்ன மாதிரி பரஸ்பரம் நாமும் கோவும் ஒருவரையொருவர் போஷித்துக் கொள்ள வேண்டும் கறவை காலத்தில் கோவுக்கு நாம் தருகிற போஷாக்கை விட கோவினால் நாம் பெறுகிற போஷா போஷிப்பு அதிகமாகும் கரவை கறவை நின்ற பிறகும் அந்த நன்றி நமக்கு மறக்கவே கூடாது அதனால் கோவுக்கு ஆயுள் உள்ள வரையில் அதை ரட்சிக்க வரை வேண்டும் கறவை மாடுகளுக்கு மட்டுமில்லாமல் மறுத்து போனவற்றுக்கும் பாதுகாப்பு தர இப்போது எங்கேயோ சில இடங்களில் மட்டும் உள்ள கோஷாலைகளும் பசுமா மடங்களும் அஹ் பிஞ்சராபோல்களும் பல மடங்கு அஹ் விருத்தியாக வேண்டும் இதற்காக செய்கிற செலவு முழுதும் புண்ணிய வரவே ஆகுமாதலால் அனைவரும் தயங்காமல் தங்கள் பொருளையும் பொருளோடு உழைப்பு கவனிப்பு ஆகியவற்றையும் இதற்காக தாராளமாக கொடுக்க முன்வர வேண்டும் இந்த தேசத்தின் புராதனமான கலாச்சாரத்தில் ஊறி வந்துள்ள கோரக்ஷண தர்மம் நம் ரத்தத்தில் பேச வேண்டும் அப்படி பேசி ஒரு பசு கன்றுக்கு ஊட்டு கொடுப்பதற்கு எப்படி துடித்து கொண்டு போகிறதோ அந்த துடிப்புடன் நாம் கோ சம்ரக்ஷணையில் முனைய வேண்டும்